ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வண்டி எடுத்துகிட்டு ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்லான்னு வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்து எங்கடா லஞ்ச் சாப்பிட்லான்னு தேடிட்டு இருந்தப்போ ஒரு சூப்பரான இடம் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம லஞ்சே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம். முன்னாடி டயட் ஃபுட் எடுத்துகிட்டு இருந்தப்போ இங்கே தான் அடிக்கடி வந்து சாப்பிட்ருக்கேன். ஸோ நம்மளோட டயட் மெனு ஆஃப்டர்நூன் லஞ்ச் எப்படி இருக்குன்றத இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக நம்ம முன்னோர்கள்லாம் சாப்பிட்ருப்பாங்கல்ல, சாதம் கம்மியாக எடுத்துக்கணும், காய்கறி வந்து அதிகமாக எடுத்துக்கணும், அதை தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாதத்துக்கு பதிலாக சப்பாத்தி எடுத்துக்கிறோம். மதிய நேரத்தில் சப்பாத்தி வந்து கொஞ்சம் டயட்டுக்காக எடுத்துக்கிறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. பொரியல் வச்சுருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒரு கிழங்கு பொரியல் வச்சுருக்காங்க, அடுத்து தக்காளி கூட்டு வச்சுருக்காங்க, கீரை வச்சுருக்காங்க. கீரை வந்து மஸ்ட்டு. ஸோ எப்போலாம் உங்களால் கீரை சாப்பிட முடியுதோ அப்போலாம் கண்டிப்பாக கீரை சாப்பிட்ருங்க. கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. என்னடா சாதம் வைக்கிற இடத்துல கூட்டு வைக்கிற இடத்துல சப்பாத்தியும் வச்சுருக்கேன்னு பார்க்க வேணாம். இப்படி தான் நம்ம வந்து எப்போயுமே சாப்பிட்ணும். ஒரு வழியாக நம்ம ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களும் இந்த மாதிரி சாப்பாடு மதியம் எடுத்துக்கோங்க. மதியம் வந்து முடிஞ்ச வரைக்கும் காய்கறி நிறையா செய்யுங்க. நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் ஒன்று போட்டுவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை.